எல்லாரும் பூ மாதிரி இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். ஆனா எதிரில் இருக்கிறவங்க பண்றது நம்மள முள்ளா மாத்திடுது. எல்லாருமே உன்ன மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்ல வெனிலா. நீ சொல்லிட்ட மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆனா ஒரு விஷயம் வெனிலா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா மனசுல இருக்கிறது எப்பேற்பட்ட துன்பம்னாலும் அப்படியே கரைஞ்சு காணாம போயிடுது தெரியுமா? மனசு அப்படியே லேசாயிடுச்சு. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நடந்துக்க நான் முயற்சி பண்றேன். சும்மா மூத்தவன் மூத்தவன் வாய் நிறைய சொன்னா மட்டும் பத்தாது, மூத்தவன் மாதிரி நடந்துக்க தெரியணும். உனக்கு ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பிக்கு இருக்கணும்னு தெரியாதா? எல்லாம் சுத்தி உன் பேர்லயே வச்சிருக்க, எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு தெரியாதுல்ல? சேர்ந்திருப்போம் சேர்ந்திருப்போம் சொல்லி எல்லாருக்கும் நல்ல சோறு போட்டு திங்க வச்சு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க. கூட பிறந்தவங்கள நினைப்பு உனக்கு இருந்திருந்தா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்ன்ற நினைப்பு உனக்கு இருந்திருக்குல்ல? முதல்ல அம்மா வந்ததும் பேசி சொத்தை பிரிச்சு கொடுக்கற பலியே பாரு. எனக்கு இவங்க அவங்க அப்படிலாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. மருது பூங்கோத இவங்க பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் அதுக்காக அவங்களும் எனக்கு பிடிக்காம போயிடாது. ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க என் தம்பி என் தங்கச்சி. ஆனால் ஜனனியும் கார்த்தியும் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, என் பேச்சை கேட்குறாங்கல்ல. இவங்க ரெண்டு பேர் போட்டு என் ஸ்வேதா பேச்சை கேட்குறாங்க. அவளோட பேச்சை கேட்டு கேட்டு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை வீணாக போயிட்டுருக்கு. இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டவனாண்ணா, நாம் கல்யாணம் ஆன உடனே சொத்தை பிரிக்கிறேன்னு தானே சொன்னா, சித்தி தானே வேணாம் சொல்லுச்சு. இவங்க ரெண்டு பேரும் அங்கே தானே இருந்தாங்க. இப்போ வந்து கோவப்படுறான் கத்துறான். மூக்கு மேலே கோவம் மட்டும் வந்தால் பத்தாது. பொண்டாட்டியை மதிச்சு அப்படி சேர்ந்து வாழ தெரியணும். சித்தி வரட்டும் ஆசிரமத்தை வந்து முதல் சொத்தை பிரித்து கொடுத்துருவோம். எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் கலை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வன் சொல்லட்டும். இந்த நிமிஷம் சொத்தை அவனுக்கு பிரித்து கொடுத்துறேன், என் பங்கையும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவன் ஸ்வேதா பேச்சு கேட்டுட்டு என்ன பண்ணுவான்னு தெரியலையே, அதுதான் ஒரு பக்கம் பயமாக இருக்கு. ஆமாம் முத்து மாமா, கலையை பார்க்கும்போது அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும்னு தோணுது. ஆனால் அது எப்படின்னா எனக்கு புரியல. ஏதோ கடவுள் விட்ட வழின்னு நானும் கடவுளை தான் வேண்டிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரதான போகுது. அப்பா, உங்களை பார்க்க யாரோ லாயர் வந்திருக்காங்க. ஓ வா. வாங்க லாயர் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் முத்தரசன் சார். என்னங்க என்னது இது, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் பிடிக்கண்ணா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதான் அந்த செய்தியை இனிப்போட சொல்லலான்னு வந்திருக்கேன். 100 ஏக்கர் லேண்டுக்கான தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நமக்கு சாதகமாகவே வந்துருச்சு. இந்தாங்க சார், நீங்கள் உழைச்சி சம்பாரித்த காசு உங்ககிட்டயே திரும்ப வந்துருச்சு.
இனிமே முழுக்க முழுக்க இது உங்களுக்கு தான் சொந்தம். சார், இதில் என்னால் நம்பவே முடியல. அன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது கூட சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது கிணத்துல போட்ட கல் திரும்ப வரவே வராது நினச்சேன். அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, அவ்வளோ லிட்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆச்சரியமாக இருக்குது சார். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வெண்ணிலா, இது நானே சொந்தமாக சம்பாரிச்சு வாங்கினது. இதில் நிறைய லிட்டிகேஷன்ஸாக இருந்துச்சு. சரி, இந்த பஞ்சாயத்தில் வந்துருக்கும் போது அவ்வளோதான் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். வக்கீல் சார் தான், இல்லை சார் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொன்னார். சொன்ன மாதிரியே வாதாடி வாங்கிட்டாரு. கடைசியில் என் கைக்கே வந்துருச்சு. சந்தோஷம் முத்து மாமா, ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார். சார், உங்களோட ஃபீஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் கார்த்தியை பார்த்து ஆஃபீஸில் வந்து கொடுக்க சொல்கிறேன் சார். நோ ப்ராப்ளம் சார். அப்ப நான் வரட்டுங்களா? சரி சார், ரொம்ப நன்றி சார். இருங்க சார், ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீங்க பாருங்க, வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை, இப்போ மருதும் கலையும் சந்தோஷமாக வாழணும்னா இந்த மருது பையன் மாறணும். இவன் சொத்து சொத்து சொத்துன்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். சொத்தை உடனே பிரிக்க முடியாது, ஏன்னா அது பூர்வீக சொத்து, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இது இப்போ என் கைக்கு வந்துருச்சு இல்லையா, இது நான் சம்பாரிச்ச சொத்து. இது நான் வந்து யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 100 ஏக்கராவை மருது பேர் எழுதி வச்சுட்டா என்ன? ஏன்னா கலையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீயும் நினைக்கிற, நானும் நினைக்கிறேன். இந்த சொத்து அவனுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவன் கொஞ்சம் மனசு மாறுவான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கல்ல. என்ன, இல்ல உனக்கு இதுல ஏதாவது வருத்தம்? என்ன முத்து மாமா, இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தா இப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருப்ப, அதான் யோசிச்சேன். கலைக்காக என்ன வேணா பண்ணலாம் முத்து மாமா. அவ சந்தோஷமா சின்ன மாமா கூட வாழ்ந்தாலே போதும். நீ தாராளமா கொடு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இல்ல கார்த்தி, ஜனனி, பூங்கோதாண்ணி இவங்க எல்லாம் இந்த விஷயத்த நினைச்சு ஏதாவது சங்கடப்படுவாங்களா? கார்த்தி, ஜனனி எல்லாம் சரி, ஓகே. அது டவுட் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு கூப்பிட்டு பேசிடுவோம், சரியா? பட்டுன்னு பேசி முடிச்சு லேட் பண்ணக்கூடாது. ருத்ராகுட்டே, அப்பா, நீங்க உடனே போய் கார்த்திக் சித்தப்பா, சிம்ரன் சித்தி, கௌதம் மாமா, ஜனனியத்தை எல்லாத்தையும் வர சொல்லு. சீக்கிரம். ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். இது என்னன்னு தெரியுதா? மாப்ள, டே கார்த்தி, நான் வாங்கியிருந்தல ஒரு 100 ஏக்கரா லிட்டிகேஷன்ல கூட இருந்துச்சு. அது கோர்ட்ல நமக்கு ஃபேவரா தீர்ப்பு வந்திருக்கு. இப்பதான் வக்கீல் கொடுத்துட்டு போனாரு. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்துருச்சு. அண்ணா சூப்பர்ண்ண, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? கலக்குறீங்க மாமா. வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சொத்து இருக்கு இல்லையா, இது அப்படியே மருது பேர்ல எழுதி வச்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன்.
ஏன்னா அவன் சொத்து சொத்துனு அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் கேட்கக்கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கான். இதனால் கலையோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. கலையும் மருதும் ஒன்றா வாழணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நம்மளால் முடியல. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. இந்த சொத்தை அவன் பேரில் எழுதி வச்சா அவனுக்கு லைஃப்பில் ஒரு ஹோல்டு வரும். இதனால் அவன் கடை கூட சண்டை போடாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? அதை ஏன் நம்ம உபயோகப்படுத்திக்கக்கூடாது? அதனால் இது என்னோட ஐடியா. வழக்கம் போல் வெண்ணிலாக்கத்தில் எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு எனி அப்ஜெக்ஷன்ஸ், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லலாம். ஏ, இதை பாருங்க, இதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சொத்தை பிரிக்க தான் போகிறோம், ஓகேவா? அப்போ உங்களோட பங்கை நான் இதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணிடுவேன், அதிகம் பண்ணி கொடுத்துருவேன். ஏ, தப்பா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேண்ணா. என்னென்ன எப்படி பேசுறீங்க? நீங்கள் ஒரு முடிவெடுத்து என்னைக்காவது அதுக்கு நாங்கள் மறுப்பு சொல்லியிருக்கோமா? சொத்தையே பிரிக்க வேணாம்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், என்னென்ன பேச்சு இது? ஆமாண்ணே, எங்களுக்கு வெண்ணிலா அணி வேற, கலை அணி வேற இல்ல. கண்டிப்பா நீங்க எழுதிவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு. மாமா, இந்த விஷயத்துல நான் தலையிடவே கூடாது, இருந்தாலும் சொல்றேன், நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி நல்ல முயற்சி, நல்ல முடிவு. ஆமா மாமா, நீங்க இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கலை அக்காவோட வாழ்க்கை மாறிச்சுன்னா எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நன்றி நன்றி நன்றி. நீங்க உங்க அண்ணனுக்காக எழுதி கொடுக்க சொல்லல, கலை அண்ணி நல்லா இருக்கணும், கலை அக்கா நல்லா இருக்கணும்னு மனசார சொன்னீங்கல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு பேசக்கூட முடியல. மாமா, நான் என்னன்னு சொல்றது மாமா? ஆனா ஒண்ணு மாமா, நீங்க சம்பாதிச்ச நிலம் இதை ஏன் மாமா விட்டு கொடுக்கணும்? என்ன விட்டு கொடுக்கணுமான்னு கேக்குறேன். உங்களுக்கெல்லாம் கொடுக்காமனா வேற யாருக்கு கொடுக்க போறேன்? எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? நான் சம்பாதிக்கிறதே உங்க எல்லாருக்காக தான். சொத்துன்னு பெரிய சொத்து, உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அவன் கிறுக்கு போயேன், அவனை எப்படியாவது மாத்தி உங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ வைக்கிறதா என்னோட. நான் அதெல்லாம் பண்ணிடுறேன், புரியுதா? வருத்தப்படக்கூடாது. என்ன கலை, விடுகலை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அழாத கலை. சத்தியமா மாமா, நீங்க எல்லாரும் செஞ்சத இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இது மிகப்பெரிய விஷயம் மாமா. இந்த காலத்துல சொத்துக்குன்னு எல்லாரும் அடிச்சுக்கும் போது
விட்டு கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னது பெரிய மனசு மாமா. உங்க எல்லாருக்குமே நன்றி. தயவு செஞ்சு அமைதியா இருக்கலை, உணர்ச்சி வசப்படாத. சின்ன மாமா வரட்டும், இது சொல்லுவோம் சரியா? சரி வா.